காணாமற் போன கிண்ணம். யோசிப்பு தன் ஊழியக்காரனை பார்த்து, இந்த 11 பேருக்கும் தானியத்தையும் அவரவர் தந்த பணத்தையும் அதன் மேல் வைத்து கட்டு, இளையவனின் மூட்டையில் பணத்தோடு என்னுடைய வெள்ளிக்கிண்ணத்தையும் போட்டு கட்டிவை என்றார். அந்த ஊழியக்காரன் இறைவெளியை யோசிப்பு சொன்னபடி கட்டி வைத்து விட்டான். அதிகாலையில் சகோதரர்கள் தங்கள் மூட்டைகளை கழுதைகளின் மேல் ஏற்றி கொண்டு புறப்பட்டார்கள். அவர்கள் நகரத்தை விட்டு வெளியேறியவுடனே யோசிப்பு ஊழியக்காரனை அழைத்து, விரைந்து சென்று அவர்களை நிறுத்துங்கள். எங்கள் எஜமான் உங்களிடம் எவ்வளவு அன்பாக நடந்தும் நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? எங்கள் எஜமானின் வெள்ளி கிண்ணத்தை ஏன் திருடி கொண்டு வந்தீர்கள்? அவர் அந்த கிண்ணத்தை குடிப்பதற்கும் எதிர்காலத்தில் நடக்க இருப்பவைகளை அறிவிப்பதற்கும் பயன்படுத்துவாரே என்று கேள் என்றார். அந்த ஊழியக்காரன் சென்று அவர்களை தடுத்து நிறுத்தி தன் எஜமான் கூறியபடியே கேட்டான். அவர்கள் பயத்துடன், எங்களை நம்புங்கள், நாங்கள் அப்படி எதுவும் செய்யவில்லை. முதல் தடவையை நாங்கள் தானியம் வாங்கி சென்ற போது மூட்டையில் இருந்த பணத்தை கொண்டு வந்து நேர்மையுடன் செலுத்திவிட்டோமே. அப்படி இருக்க உங்கள் எஜமானருடைய வெள்ளி பாத்திரத்தை நாங்கள் ஏன் திருட வேண்டும்? ஐயா, அந்த கிண்ணம் எங்களில் யாரிடமாவது இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் கொலை செய்யப்படட்டும், மற்ற அனைவரும் உங்கள் அடிமைகளாக இருப்போம் என்றார்கள். அதற்கு ஊழியக்காரன், அப்படியல்ல, அந்த கிண்ணத்தை திருடியவன் மட்டும் எங்கள் அடிமையாக இருந்தால் போதும் என்றான். அனைவரும் தங்கள் மூட்டைகளை கீழே இறக்கி வைத்தார்கள். யோசிப்பின் ஊழியக்காரன் ஒவ்வொரு மூட்டையாக சோதனை செய்தான். கடைசியில் பென்யமீனின் மூட்டையில் அந்த வெள்ளி கிண்ணம் இருந்தது. இதை கண்டதும் அவனுடைய சகோதரர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். மீண்டும் யோசிப்பிடம் வந்து சேர்ந்தார்கள். யோசிப்பின் முன் அனைவரும் குனிந்து வணங்கினார்கள். யோசிப்பு, நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? என்னால் திருடியது யார் என்று கண்டுபிடிக்க முடியாதா என்று கேட்டார். அதற்கு யூதா, ஐயா, நாங்கள் இதற்கு எப்படி விளக்கம் கூறுவோம்? இதன் மூலமாக கடவுள் எங்கள் பாவத்தை உணர்த்தி இருக்கிறார். வெள்ளி கிண்ணத்தை திருடியவன் மட்டுமல்ல, எங்கள் அனைவரையுமே உமது அடிமைகளாக ஆக்கிக்கொள்ளும் என்றான். அதற்கு யோசிப்பு, அப்படி அல்ல, வெள்ளி கிண்ணம் வைத்திருந்தவன் மட்டுமே எனக்கு அடிமை, மற்றவர்கள் உங்கள் தந்தையிடம் போகலாம் என்றார். யூதா யோசிப்பின் அருகில் சென்று, ஐயா, தயவு செய்து என்னை உங்களிடம் கொஞ்சம் பேச அனுமதியுங்கள். நீங்கள் கேட்டபோது நாங்கள் எங்களுக்கு ஒரு வயது சென்ற தந்தையும் அவருக்கு முதிர் வயதில் பிறந்த இளைய சகோதரன் ஒருவன் இருப்பதாக கூறினோம். இந்த சிறுவனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவன் இருந்து விட்டான். எங்கள் தந்தை இன்னும் அவன் நினைவாகவே இருக்கிறார். ஐயா, நீங்கள் எங்கள் தந்தையுடன் இருந்த எங்கள் தம்பியை பார்ப்பதாக இங்கே அழைத்து வர சொன்னீர்கள். நாங்கள் எங்கள் தந்தையிடம் சென்று இந்த செய்தியை கூறினோம். அவர் மீண்டும் எங்களை எகிப்துக்கு வந்து தானியம் வாங்கி வர சொன்னார். அதற்கு நாங்கள், தந்தையே, நாங்கள் போக முடியாது. எங்கள் இளைய சகோதரன் எங்களுடன் இல்லாவிட்டால் எகிப்தின் தலைமை அதிகாரியை நாங்கள் பார்க்க அனுமதிக்கப்பட மாட்டோம் என்றும். அதற்கு அவர், என்னுடைய அருமை மனைவி ரகீலுக்கு பிறந்த மகன்கள் 2 பேர். ஏற்கனவே அவர்களில் ஒருவனை நான் இழந்து விட்டேன். அவன் காட்டு மிருகங்களால் கிழித்தெறியப்பட்டான். இப்பொழுது இருக்கிற இவனையும் என்னிடம் இருந்து பிரிய சொல்லுகிறீர்களா? இவனுக்கு ஏதாவது நேர்ந்தால் நான் வயோதிக்க காலத்தில் துக்கத்துடனேயே இருக்க வேண்டியது வரும் என்றார். இப்பொழுது நாங்கள் இந்த சகோதரன் இல்லாமல் எங்கள் தந்தையிடம் சென்றால் நிச்சயமாக அவர் இறந்து விடுவார். இவன் இடத்தில் அவர் தன் உயிரையே வைத்திருக்கிறார். மேலும் நான் இவனை அவரிடம் கொண்டு வந்து சேர்ப்பதாக உறுதி அளித்திருக்கிறேன். ஆகவே பென்யமீனுக்கு பதிலாக நான் உங்களிடம் அடிமையாக இருக்கிறேன். அவனை தயவு செய்து மற்ற சகோதரர்களுடன் போக அனுமதியுங்கள். என் தந்தை துக்கத்தால் இருப்பதை என்னால் பார்க்க முடியாது என்றார்.